ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சினி ஃபேமிலி விளாக். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் கனவு ப்ராடக்ட் சொல்லலாம். இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க போடுவீங்க நாங்க நினைச்சு கூட பாக்கல. நீங்களும் நினைக்கலாம், நாங்களே நினைச்சு பாக்கல. ஏன்னா போறப்பல தூரமா இருந்து பாத்துட்டு வந்துருவோம். இது வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸிபிஷன்லாம் போகும்போது நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர சொல்லிட்டு ஓசிலேயே வந்துட்டு நிறையா அப்படி அப்படின்னு உட்காந்துருவோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப தேவையான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தேவை. சும்மா வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், இல்லை சும்மா ஒரு சில பேர் உட்காந்து வந்து கதை மட்டும் பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இல்லை. வேலை செய்கிறவங்களுக்கு கரெக்டு. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வாடி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நீடடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சு சூப்பராக இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஓசியில் போய் யூஸ் பண்ணதால நல்லா இருக்கு அப்படின்னா. ஆனால் ரொம்ப யோசிச்சு, ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி யோசிச்சு. ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக வாங்கியிருக்கோம், அதுதான் விஷயம். ஆமாம், ஏன்னா இந்த ப்ராடக்டோட விலை பார்த்தீங்கன்னா 7000 வரைக்கும் ஓடுது. ஆனால் நாங்கள் 4000 வாங்கியிருக்கோம். 4000 கம்மி. ஆனால் அந்த 4000 வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. 4000 வாங்கல நாங்கள், 3990 ரூபாய். முதல்ல வந்துட்டு இத வந்து அலசி ஆராய்ஞ்சு இது வாங்க போற முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரேட்டுக்காக அங்கங்க பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு வாரண்டி எப்படி, ஏன்னா நம்ம வாங்கிட்டோம் ஒன்ஸ், இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும், திரும்ப வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே விசாரிச்சு இவர் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய தேடி சர்ச் பண்ணி ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு வந்துட்டு அது ஓகேன்னு சொல்லியாச்சு, அதனால அதை வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களால அவங்க ரிப்ளை பண்ணல, அவங்க கையில ப்ராடக்ட் வரல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொரியர் அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்துட்டு நான் இது எங்க வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு வந்துருச்சு இல்லன்னு சொல்ல, இது 4000 ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணாலே 5000 போட்டிருப்பாங்க, மற்ற யூடியூப் சேனல்லாம் நிறைய இந்த இதை பார்த்துருப்பீங்க, அதில் 6000 ஒரு சிலர் 7000 வைக்கிறாங்க. இந்த 4000 ஒருத்தர் இருந்தார், அவரை நான் காண்டாக்ட் பண்ணேன். 4000 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு வாரம் என்னை வச்சு செஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நாங்கள் பயந்துட்டோம், அவ்வளோதான் 4000 ஓகேயா? ஏன்னா எனக்குலாம் ஒரு மாதிரி ஹார்ட் பதவியெல்லாம் ஆகிடுச்சு. ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா போனாலும் என்னால் தாங்க முடியாது. நம்ம தானமாக தர்மமாக எவ்வளோ கொடுத்தாலும் அது கொடுத்துட்டோம், பட் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அவ்வளோ ஜெனியூனாக எனக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்க, ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது இவர் பார்த்தாருன்னா அப்படின்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். விஜய் வந்துட்டு அந்த நம்பரை வந்து திரும்ப கனெக்ட் பண்ணி இல்லை, என்ன ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் வரும், ஆனால் வந்து கூட்ஸ் வர வேண்டியது இருக்கு, அதனால வந்து எங்களை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்து திரும்ப வந்து சரி பரவாயில்ல, இன்னொரு இடத்துல 6000 இருக்கலாம், அதே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் 2000 அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி கால் பண்ணி மாறுவாசத்தில் இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு ஆல்ரெடி ஹாய் அப்படி அனுப்பிச்சு விட்டுச்சு. சொல்லுங்க மேடம் அப்படின்னாங்க, அதே டைலாக் நான் சொன்னேன், அதே டைலாக் சொன்னோன்னே இப்போ ப்ராடக்ட் இன்னும் வரலன்னு சொன்னாலும் ஓகே அவர் உண்மையான சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்துச்சு. வந்தவொடனே எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, எனக்கு அனுப்பல இந்த பொண்ணு, எனக்கு தான் அனுப்புனாரு. நான் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு, ஒரு அழகான ஆண்டி நினைச்சு அனுப்பிச்சாரு. ஐயோ மூஞ்ச பாரு, ஆண்டி இல்ல சாரி அழகான பொண்ணு. அவர் வந்து வேற ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாரு. ஆக்சுவலா நான் என்ன ரீசன் சொன்னா, எங்க மாமியார் வந்து அவங்களுக்கு முடியல, வெளியே அவங்களுக்கு முடியல, பேக் பெயின் கம்மியா இருக்குது, பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அப்படி வந்தா மேபி அவர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணி கொடுப்பாரு. அது வந்து ஆக்சுவலா பொய் கிடையாது, ஆனா ஒரு பொய் அந்த மாதிரி கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல வர பொய்யா இருக்கலாம் அப்படி. அதனால சரின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
வேற ஒரு ப்ராடக்ட் சொன்னாங்க, இது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பார்த்தா அடுத்த நாளே அவரே கால் பண்ணி மொத்தமே அஞ்சு தான் வந்திருக்கு, உங்களுக்கு ஓகே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை புக் பண்ணிடுறேன், ஏன்னா மற்றவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சோல்ட் அவுட்டுன்னு போட்டுருவேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் கூட டிஸ்கஸ் பண்ணி, இதில் என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து அவருக்கும் மெசேஜ் பண்ணுறாரு எனக்கும் மெசேஜ் பண்ணுறாரு, இன்னொன்று என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து நானும் இவரும் சேர்ந்த ஃபோட்டோ எந்தலையும் வச்சுருக்கேன், இவருமே அதே ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன். அதனால் என்ன பண்ண கடகடன்னு வாட்ஸ்அப் வந்துட்டு யாத ஃபோட்டோவை மாற்றி விட்டுட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ டான் நீ சொல்லும் போது எனக்கு பதறுது. ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ப்ராடக்ட், 4000 ரூபாய் இதுக்கு செலவு போட்டிருக்கணும் பாருங்களேன். இது வந்துட்டு பேக் பெயின்றது ரொம்ப கொடுமையான விஷயம். இது என்னென்னா அந்த பிக் பாஸ் உட்காந்து பேசுகிறதால அது ரொம்ப பெயினாக இருக்குது. என்னென்னா இந்த வலி நைட் தூங்கும்போதெல்லாம் யாரையாவது ஒருத்தவங்க மிதிக்கணும்னு தோணும், சாரி மற்றவங்க வந்து நம்மளை வந்து மிதிக்கணும்னு தோணும். ஸோ ப்ராடக்ட் எடுக்கணும். வாவ் நிறைய கலர் இருக்கு. ஸோ இந்த பின்னாடி வந்துட்டு இந்த ஒயர் வரும், இதான் ஆன் ஆஃப் சுவிட்சு, இப்படி அழுத்தினா ஆன் ஆகிடும், திரும்ப அழுத்தினா ஆஃப் ஆகிடும், 5 நிமிஷம் வரைக்கும் வருமா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆஃப் ஆகிடும். ஓ ஆமாம், திரும்ப நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோமா? இது என்ன பண்ணுவோம்? அந்த சேர்லேயே உட்காந்துக்கோ. ஐயோ இது பக்கத்தில் இருக்கலாம். அந்த வாரண்டி கேரண்டி எல்லாம் பிரிச்சு பார்க்கலையா? அதில் வந்து மானியத்தேனே பொருமானதாக இருக்கும், அதெல்லாம் படித்தவங்க படிக்க வேண்டியது, பட் இருந்தாலும் படித்தவங்க நீங்களாம் படிச்சுக்குங்க. அதாவது இந்த இது வந்துட்டு எல்லா விதத்துக்கும், தலையிலேருந்து உச்சம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. ரொம்ப நாள் நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட். வந்துடு வெளியே வந்துருச்சு. இப்போது நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இது என்னது? இது கீழே வந்திருக்கு. அது என்னது? அது வந்து இது கார்க்கு எடுத்துதான் வேறு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு மக்களே. இதை வந்துட்டு அப்படியே ஏற்றுனது இப்படி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, கவலை இது வந்து கார்க்கு, இது கார் சிகரெட் அந்த இது இருக்குல்ல, அதில் அப்படியே கனெக்ட் பண்ணி இது பண்ணிக்கிறது. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள், இதை ஆன் வச்சு வச்சு பாருங்கள். என்ன ஆனாவில் இங்கே ரொம்ப பயமாக இருக்கு. என்ன ஆனா அதில் இது பார்க் வருது. பழச குத்துட்டாங்களா? ஏய் ஆஃப் பண்ணிட்டு போடுக்குறப்பா. ஆரம்பிச்சிருச்சு மக்களே, எனக்கு பயமாய் வந்துடுச்சு. ஆனே ஐயோ கொஞ்ச நேரத்தை வேர்த்திருச்சுங்க. இது இப்ப இப்படி வந்துச்சு பாருங்க. அம்மா ஆடு போய் இப்படி உட்காந்துக்கலாம். அப்படி உட்காந்து அடே அம்மா அப்பா அடடடா ஒன்றும் தெரியல. ஆனால் ஒன்றும் தெரியல அதில். அப்படி தாங்க வருது. அஜக்கு சக்கை சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி இது ரெக்கார்டில் இருக்குதுங்களா?
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். போட்டேன்னா பச்சை கலரில் வந்துடும். அது என்ன க்ரீனு? அது என்னன்னு தெரியாது. அதாவது இவங்க ஃபஸ்ட்டு இப்படி வரணும், அப்புறம் ரிவர்ஸில் வரும். டேட்டா அப்படி பண்ணுங்க. டேட்டா இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஆமாம். அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ நெக்கு முதுகுக்கு அப்படியே முதுகு பின்னாடி க்ரீன் கலர் சுத்துற தெரியும். இதா அடட்டா இப்போ பண்ணுது. அம்மா செமையா பண்ணிட்டு இருக்கு. அம்மா தலைக்கு இப்போ அடுத்து தலைக்கு வைக்கிறோம். தலைக்கு அங்கே பார்த்து பின்னாடி போய் ஓகேவா? இப்படி அம்மா நீட்டி பார்த்து 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 இப்படி வச்சுக்கிட்டோன்னா தெரியுதா? உனக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி அப்படியே கீழே நீ, அதாவது இந்த காஃப் மசில்ஸை வந்து நீ இது பண்ணோம். இதே இது இன்னும் நம்ம வந்துட்டு இது பண்ணோம்னா இதை கீழே வச்சுக்கணும். கீழே வச்சோன்னா காலுக்கு பாதத்துக்கு நடுவில் வச்சோன்னா அந்த காலில் நடுவில் வந்துட்டு பண்ணிக்கும். ஸோ எல்லா விதமான ஒரு இதுக்கும். அப்புறம் பின்னாடி பட்டக்ஸ் அதுக்குமே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து உட்காரலாமா? அதில் எவ்வளோ வெயிட் வெயிட் இருக்குல்ல, அதில் வெயிட் தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவ்வளோதான். அதுக்குன்னு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களாம் பார்த்து உட்காருங்க. நான் உட்காருங்க கஷ்டம்தான். அப்படி இருக்கு மக்களே. இப்போ வந்து நம்ம அம்மணி இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்களா? பாருங்க எப்படி அப்படியே பாருங்க. வெறித்தனமாக இருக்கா? பாருங்க ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல, அதாவது இந்த முதுகாண்ட இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பால் மாதிரி 12 பால் வேறு லெவலுங்க உண்மையிலே. எல்லோரும் வீட்லேயும் தேவையான ஒரு ப்ராடக்ட். ஆமாம், நாங்கள் வாங்கிட்டு எங்கே வலிக்குதுன்னா அப்படியே வச்சுக்கலாம் போல. தலைவலிக்குதுன்னு தலையில் வச்சுக்கலாம் போல. ஒருத்தர் பிடிச்சி விடுற மாதிரியே தான் இருக்குது. நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதனால் தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தோம் வாங்கி. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேவையான ப்ராடக்ட் இது. வந்துட்டு நீங்கள் அமேசானில் போயிட்டு ரோபோட்டிக் மசாஜர் ப்ரோ அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எல்லோரும் வாங்கி பயனடைங்க. ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் எப்படி ஒர்த்தான ஒரு கன்சா, அதான் அதை எப்படி நம்பக்கு தம்பையான ஆட்கான்னு பார்த்து வாங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்களே உங்களுக்கு இப்போ நாங்கள் வாங்கினுமே, நான் வாங்கின இடமும் அப்படி தான். நம்ம ஜெனுவினான தான், பட் கொஞ்சம் பயம் இதுவாக கொடுக்க முடியல. சொன்னால் கண்டிப்பாக ஒரு பத்து சொல்ல முடியல. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கே தெரியல அவங்க ப்ராடக்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் இப்போ அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்ட வாங்கினேன் சொல்ல. ஏன்னா ஒரு சில பேர் இன்னும் ப்ராடக்ட் வாங்கி இங்கே என்ன ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வாங்கின அந்த இன்பத்தை வந்துட்டு உங்களுக்கும் வந்து சொல்லி நீங்கள் இன்பம் ஆகணும். ஏன்னா இது கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதுவும் நம்ம அவெல்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 40 வயசு நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். பக்கத்து இருக்கிறவங்களை கூப்பிட்டு கைத்தா மட்டும் அடிப்பாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா வயசானவங்களை சொல்கிறேன், ஜென்ஸு சொல்கிறேன், எனக்கு ஜென்ஸை தான் சொன்னேன். அவங்க இதே இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டாங்கன்னா யாரையும் கூப்பிடுறது இல்லை. இருக்கு சூப்பராக இருக்கும். உண்மையிலே பின்னாடி வந்து நம்ம பிடிச்சி விடுறத விட அப்படியே இப்படி வச்சு பண்ணுவாங்க. பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு அதை கீழே இப்படி தலையில் வச்சுட்டோம்னா தலைக்கு பின்னாடி தலைக்கலாம். சூப்பராக இருக்கு. அமௌண்ட் மட்டும் பார்த்து யோசிச்சு வாங்குங்க. அதே போல் ப்ராடக்ட்டும் நல்ல இடமானு பார்த்து யோசிச்சு வாங்குங்க. வாரண்டி கேரண்டி பார்த்துக்கோ. அமேசானில் எதுக்கு வேண்டாம், நாங்கள் அமேசானில் பார்த்துக்கோங்க எதுக்கு சொல்கிறோன்னா அவங்க எங்கே போய் ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா இதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ப்ராப்ளம் வராதுதான் மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க நிறைய இதில். பட் இருந்தாலும் ஒரு பயம், அதனால தான் நாங்கள் வந்துட்டு அமேசானில் வாங்கலை. இல்லைனா அதுலேயும் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ நீங்களும் வாங்கி பயன் நினைங்க. நாங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய் நண்பர்கள்.